Hi friends, in this video, we group 2 kaana prelims expected cutoff paakaporum. So, nama ye idu varaikku related video tharalana konjam official ah vandu key varatum ena munnadi mari dhaan TNPSC ipo delay pandradhula konjam fast ah da vidranga. So, konjam official ah vandu key varatum ellarume or alavukku andha doubt ah irupinga or 2 to 3 questions. So, konjam official ah varumbodhu namakku andha strong ah aikidum. So, other base panni confirm panni cutoff predict pananoendradhanal da konjam id related video vandu tharala. So, idhula irukkaradhu ellame pathingana maximum vandu candidate side la varra reply adha base panni da vandu namma or 90% accurate and approximate ah vandu indha cutoff vandu predict pandrom. So, idhula vandu pathingana total ah vandu or 5500 plus posting. So last 2018 to 19 la vandu or 1000 posting da. So 1000 posting varappo or 10000 per kitta prelims to mains vandu ponanga ana ipo vandu kidadatta 55000 plus vandu select aagi poporanga. So adula irundhu pathina kidadatta 5 madang vandu adhigam. So idula vandu ipo vandu pathina confirm idhula solra cut off maximum neenga vandu touch pannirundinga confirm ah vandu padikka start pandrunga appadi doubt ah irukku idhula solradha vida na konjam kammiya dhaan eduthirukka andha pachathila ungalta job e illana so kaiyila irukra oru job ah vandu secure panikonga ena eppa TNPSC exam conduct pannuvaanga nae namakku theriyamaatudhu. So doubt ah irukravanga indha idhula solra andha questions vandu neenga touch pannalana அது கீழ ரொம்ப கம்மியா இருக்கீங்க ஏதோ 1 ஆர் 2 னா கூட ஓகே ஒரு டவுட்ல வந்து படிக்கலாம் ரொம்ப கம்மியா இருக்கீங்கன்ற பட்சத்துல எந்த ஜாபும் இல்லன்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து குரூப் 4 வந்து படிங்க அப்படி ஜாப் இருக்கு சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கு வந்து கம்மியா தான் கட் ஆஃப் வருது ஆனா படிக்கணும் ஆசை இருக்கு அப்படி நினைக்கிறவங்க கொஞ்சம் வந்து டஃப் பண்ணி படிங்க பிகாஸ் இந்த ஸ்டேஜ்ல இந்த கன்ஃபியூஷன்ல படிக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும் பட் இருந்தாலும் நீங்க ஒரு மினிமம் லெவலாவது படிக்கணும் இன்கேஸ் ஏன்னா நிறைய போஸ்டிங் இருக்கு ஸோ இன்கேஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அதனால உங்கள்கிட்ட ஒரு ஜாப் இருந்து நீங்க வந்து குரூப் 2 மெயின்ஸ் படிக்கணும் ஆசைப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து படிங்க கொஞ்சம் கன்ஃபியூஷனா கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா இருந்தாலும் படிங்க ஓகே நம்ம வந்து இந்த கட் ஆஃப் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் நம்ம குரூப் 2 க்கான ரிவிஷன் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம் அது வந்து லாஸ்ட் 1 வீக் வந்து க்ளோஸ் ஆகியிருந்தது இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஓப்பனில் வச்சுருக்கோம் ஸோ குரூப் 4 and 1 இதுக்கான இந்த 13 hours ரிவிஷன் கோர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நிறைய பேர் குரூப் 2ல நிறைய பேர் இந்த கோர்ஸ்னால பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க ஸோ நிறைய கான்செப்ட் அதில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்கிக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதாக கேண்டிடேட் சைட்லேருந்து வந்த ரிப்ளை அதுக்கப்புறம் காமனாக எல்லாருமே மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கிற அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பிஎஸ்டிஎம் அப்புறம் முஸ்லீம்ஸ் கேட்டகரி அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரி அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸோ இவங்க தான் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு எம்பிசியில் ஒரு முஸ்லீம் கேட்டகரி வரீங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற அந்த இதில் வந்து ஒரு இன்னும் நார்மலாக வந்து இது வந்து ஒரு +3 or -3 சப்போஸ் ஒரு 140 கட் ஆஃப் அப்படின்னு இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 137 இல்லை -3 வரும்போது ஸோ 135 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதை விட ஒரு -3 வந்து கம்மி பண்ணி இது பண்ணிக்கோங்க ஸோ +3 வரும்போது 140 -3 வரும்போது 134 ஸோ அதுலேருந்து வரும்போது 131 ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ அந்த ரேஞ்ச் வந்து ஒரு குறையும் ஒரு 3-4 questions வந்து குறையும் இது எல்லாமே கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் மார்க் பேஸ் பண்ணி கிடையாது ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் 200 questionsக்கு நீங்கள் எவ்வளோ அடிச்சிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த காமனாக இருக்கிறவங்க இங்கே இருக்கிறதுல ஒரு -3 வந்து குறைச்சிக்கோங்க நம்ம வந்து ரொம்பவும் அப்படியே அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது அதனால நீங்கள் வந்து
ஓரளவுக்கு இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு 145 இருக்கீங்களா கண்டிப்பாக வந்து படிங்க. அதாவது ஒரு 142லேருந்து ஒரு 145 வரைக்கும் இருக்கீங்களா கண்டிப்பாக வந்து படிங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் வந்து 145 அண்ட் ஃபீமேல் வந்து ஒரு 142. ஸோ இதில் வந்து +3 -3 பிகாஸ் நம்ம வந்து அக்யூரேட்டாக ரொம்ப அக்யூரேட்டாக தான் சொல்ல முடியாது. ஸோ +3 or -3 ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 145 எடுத்து மேலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து படிங்க. அதே மாதிரி பிசி கேட்டகரியில் 139 எடுத்திருந்தீங்கன்னா இதில் தான் நிறைய பேர் வந்து வருவீங்க. அதே மாதிரி ஃபீமேலில் வந்து 137. ஸோ இந்த ரேஞ்ச் கிட்டே இருந்தீங்கன்னா படிங்க. லாஸ்ட்டு 2018-19 தான் பார்த்தீங்கன்னா பிசி கட் ஆஃப் வந்து 160 அபோவ் தான் இருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப குறைவான ஒரு கட் ஆஃப் தான். அதுவும் இல்லாமல் அப்போ இருந்ததோட 5 மடங்கு வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எம்பிசி அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து மேக்ஸிமம் ஃபீமேலுக்கு வராது தான், இங்கே வந்து எம்பிசியில் மேலுக்கு வந்து வரும். அதே மாதிரி ஃபீமேல்னு வரும்போது ஒரு 2 questions கிட்ட கொஞ்சம் குறைவாக 135 கிட்ட வரும். அண்ட் எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா 134 +3 ஃபீமேல் வந்து 132 +3 எஸ்டியில் 124 +3 அண்ட் ஃபீமேல் வந்து 121 +3 ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் நிறைய சேனல்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் இந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் டச் பண்ணிங்கன்னா வந்து படிங்க. ரொம்பவும் குறைவாக இருக்குன்னா அடுத்து என்னவோ அதை நோக்கி போங்க. ஓரளவுக்கு பார்டரில் வந்து இப்போ ஒரு 137 MBC நீங்கள் வந்து ஒரு 135 அடிச்சிருக்கீங்கன்னா ஓகே, உங்கள் கையில் வந்து ஆல்ரெடி ஒரு ஜாப் இருக்குன்னா படிங்க. ஜாப் இல்லைன்னா கண்டிப்பாக குரூப் 4 வந்து படிங்க. ஏன்னா குரூப் 4 நீங்கள் முடிக்கவும் அந்த டைம் வந்து இதனுடைய ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ அட்லீஸ்ட் அதை நல்லா பண்ணியிருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். ஸோ நிறைய குழப்பம் அடைய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஜாப் இல்லைன்னா குரூப் 4 படிங்க. ஜாப் இருந்ததுன்னா ஓரளவுக்கு பார்டரில் நின்னா கண்டிப்பாக குரூப் 2 வந்து படிங்க. அப்படி சுத்தமாக ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் கம்மியாக தான் படிச்சிருக்கீங்கன்றதை ஒத்துக்கிட்டு அடுத்த எக்ஸாம் எதுவோ அதை நோக்கி வந்து போங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் வந்து நம்ம சைட்லேருந்து ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாம் வருது. அதாவது குரூப் 2 மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம வந்து 3 subjects வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான் யூடியூப்பில் வந்து போட போகிறோம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கோர்ஸாக கொடுத்துட்டேன். அந்த 3 subjects மெட்டீரியல் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக, முன்னாடி நான் சொன்ன டேட்டை விட இப்போ வந்து சீக்கிரமாகவே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இஷ்யூ வந்து பண்ணிவிடுவோம். ஸோ நான் ஆல்ரெடி குரூப் 2 மெயின்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் ஆன்சர் ரைட்டிங் ரிலேட்டடாகவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் அந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா அதை வந்து எப்படி குறைச்சிட்டு அடுத்த லெவல் மூவ் ஆகலாம் அந்த இதுக்காக அட்லீஸ்ட் 1 day ஸ்பெண்ட் பண்ணி அந்த கன்ஃபியூஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறங்க. அதை அப்படியே வச்சுக்கிட்டே நகர தேவையில்லை. கண்டிப்பாக வந்து எல்லாமே நமக்கு குரூப் 4 வேணும், குரூப் 2 வேணும் தான். அது இல்லைன்ற பட்சத்தில் மனசை திடமாக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி கிளியராக வந்து போங்க. நிறைய விஷயத்த நம்மளால ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. ஜென்ரலாக சொல்லுவோம், ஒரு எறும்பால் 2 பருப்பை வந்து ஒரே நேரத்தில் தூக்கிட்டு போக முடியாதுன்னு. அதனால் நம்மளால எவ்வளோதான் பண்ண முடிஞ்சாலும் அந்த பண்ண முடியறத ஒரே திசையில் செலுத்தணும்னா கண்டிப்பாக வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப்ன்றது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட் இயர் தான் ஜாப் தான் கொடுப்பாங்க. பட் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிடும், அதை வச்சு நீங்கள் வந்து லைஃப்பில் ஹோப்ஃபுல்லாக மூவ் பண்ணலாம். ஓகே, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.